ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்றைக்கி சார்டை வச்சு எப்படி டேஸ்டியான பொரியல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான இந்த பொரியல் 5 நிமிஷத்துக்குள்ளே டேஸ்டியாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரெயின்போ சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் சார்ட் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா அந்த திக்கான தண்டை தூக்கி போட்டுட்டு இலையை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொலாண்டரில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் போகட்டும். 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு 2 பல்லு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 7 சின்ன வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் வதக்கிக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கினோடனே அதில் நம்ம கட் பண்ண சார்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். சிட்டிக சர்க்கரை போட்டுட்டு திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பசை போய் நல்லா குக் ஆகட்டும். குக்கானோடனே காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் 1 நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா செம டேஸ்டியான பொரியல் ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 3 டிராப் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். லெமன் ஜூஸ் விடுறது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செம டேஸ்டியான பொரியல் ரெடி. கண்டிப்பாக இந்த பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டீம் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.